jump on a party like Chris. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கோட பத்தி தான் பார்க்க போறோம். டே 3க்கான ரிட்டர்ன் கோட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா நியூவா வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கான் அப்படியே கொடுத்துட்டு பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5K ரொம்ப ரொம்ப கம்மி. லைக் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் இந்த 1.5K லைக் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு பாருங்க. ஸோ ஃபாஸ்டஸ்ட் லைக் அப்படின்றது இந்த ஒரு வீடியோக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற எல்லாருமே லைக் போட்டுட்டு பாருங்க. ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த 500 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ 500 எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் கோடை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஆப்பை லாகின் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இந்த 500 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் எப்படி நீங்கள் வித்ரா பண்ணி எடுக்கிறது, ஃப்ரீ ஃபயர் எப்படி டாப் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்சளவு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த 500 எப்படி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறதுன்றது நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ பொங்கல் வரையும் இந்த ஒரு ஆஃபர் இருக்குது. ஆப்பை இது வரையும் நான் டவுன்லோடே பண்ணதில்லை அப்படின்னா நான் ஒன் டைம் சொல்லிக்கிறேன். ஸோ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 500 தராங்க அதெல்லாம் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இதேமாரி பேஜ் கொடுத்து 500 ஃப்ரீயாக தரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். கிரியேட் பாஸ்வேர்ட், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆப்போட எம்பி வந்து பார்த்தீங்கன்னா 4x4 MB தான். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய வித்ரா பண்ணியிருக்கேன். ஸோ எக்கச்சக்கமாக இந்த ஆப்பில் நீங்கள் பொங்கல் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக எடுக்கலாம். வேணால் 500 ஃப்ரீயாக தந்துட்டான் உங்களுக்கு. அந்த 500 வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ஃப்ரீயாக உங்களுக்கு தரப்போகிறோம். ஸோ 500 தான் ஃப்ரீயாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 1500 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் பொறுமையாக தான் வித்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே இந்த பேமெண்ட்டை தரமாட்டோம். ஓகேவா? ஸோ எப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன். நிறைய பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா 500 பேக்கை பார்த்து பை பண்ணணும். ஸோ எது இப்போ எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிறேன். உங்கள்கிட்ட கோல்டு காயின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, 500 காயின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மணி. ஓகேவா? அந்த மணியை வச்சு டேரெக்டாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் கொடுத்து பை பண்ணுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கேஜ் ஏதாவது ஒன்று பை பண்ணணும். பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைடில் ஓடிக்கிட்டு இருக்கும். எனக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் பை பண்ணியிருக்கேன். பை பண்ணி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து பை பண்ண வேண்டாம், நான் பை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் அமௌண்ட் கொடுத்து பை பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த 500 ஃப்ரீயாக தரான் பார்த்தீங்களா, அந்த 500 வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ டே 3க்கான ரிட்டர்ன் கோட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் பார்த்துடலாமா? ஸோ உங்களுக்கு பேக்கேஜை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 500 பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்குள்ளே இருக்கும். ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக போட்டு பொறுமையாக வித்ரா பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லிங்க் கீழே இருக்குது, மறக்காம எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க. முக்கியமாக உங்கள் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு மட்டும் தான் கேட்பாங்க. நீங்கள் தான் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் ஆப்பை லாகின் பண்ணிக்கலாம் எப்போதுமே. ஓகேவா? சரி வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே 3க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணலாம். நிறைய வாய்ப்பு இருக்குது. டே 1 பண்டில் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பண்டில் டயர் 1 பண்டில். ஓகேவா? அந்த ஒரு பண்டில் எனக்கு வேணும் தெரியல, இந்த ஒரு பண்டில் நான் மிஸ் பண்ணாமல் க்ளைம் பண்ணணும் அப்படின்னா நான் ஓட் போட்ட மாரி வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹையஸ்ட்டாக பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட் போடுங்க. ஃபஸ்ட்டு பண்டில் எல்லாருமே க்ளைம் பண்ணலாம். ரிட்டர்ன் கோடு மட்டும் க்ளைம் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு பண்டில் கிடைக்காது. ஓகேவா? ஸோ பாயிண்ட் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வரணும் அப்படின்னா அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணியாகணும். இப்போ 19 பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், 19 பாயிண்டில் ஒருத்தர் இருக்காரு பாருங்கள். ஸோ அவரை செலக்ட் பண்ணியிருக்கேன். 2 19 கரெக்டாக பாயிண்ட்டில் இருக்காரு. ஸோ ஒரே டீமில் 2 இருக்காங்க. கரெக்டாக 19 பாயிண்ட் 2 அடிச்சிருக்காங்க. கீழ் பாயிண்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்குள்ள அடிக்கிற போய பாயிண்ட் தான் அந்த ஒரு பாயிண்ட் விளையாடும். அந்த ஒரு பாயிண்ட் யார் யாரெல்லாம் அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்கள நம்பி நீங்கள் ஓட் போடலாம். கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சில் அவங்க பெட்டராக ப்ளே பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச பிளேயர் இதில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள ஓட் போடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில்லாம் வின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டே 1 பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. டே 2 பண்டில் நான் கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தான் இருக்குது. யார் யாரெல்லாம் க்ளைம் பண்ணலையோ டே 2 பண்டில் இப்போ வரையும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ரிட்டர்ன் கோடை பார்த்து போய் க்ளைம் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ டே 3க்கான கோட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடையாது, நாளைக்கும் கிடையாது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு ஒரு கோட் பேலன்ஸ் இருக்குது. நாளைக்குள்ளே கொடுத்தாங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு கோட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? ஸோ டே 2க்கான கோட் வந்து பார்த்தீங்கன்னா 1 பேலன்ஸ் இருக்குது. போனஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கவே இல்லை. ஸோ பார்க்கலாம் மக்களே. பை கைஸ், இந்த வீடியோவில் தான். பை பை.